சென்னையிலிருந்து இந்த முகாமுக்கு வந்திருக்கேங்க. ஒரு 20 ஆண்டு காலமாக நான் வந்து மனவளக்கலையில் தொடர்ந்து பயிற்சியில் செஞ்சிட்டு இருக்கேன். அங்கே என்னன்னா, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பகவத் ஐயா கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அதுக்கு வேலையே இல்லைன்றாங்க. அகம் புறம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அகத்தை பொறுத்தளவில் நம்மளுக்கு அங்கே வேலையே இல்லை. நம்ம புறத்தில் நம்ம வேலைகளை சரியாக அதில் ஒரு கவனம் இது பண்ணி செஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அவனுடைய புத்தகங்களை எல்லாம் நான் ஒரு சில புத்தகங்களை படித்தேன். முகாமுகன்றது இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கேன். நல்ல அதாவது வந்து என்னென்னா, ஒரு என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்சது இங்கே, என்ன சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஐயா சொன்ன சொல்ல சந்தோஷமே கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை கூட நான் அது ஒரு தாட்டாகவோ திங்கிங்காகவோ நீங்கள் கொண்டு வராதிங்கன்றாங்க. அதனால் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ரெண்டு நாளாக மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. என்னென்னா, ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவானது மாதிரி இருக்குது. எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் எதுவுமே வரலை. அப்படியே வந்தாலும் அதை பிரவாகமாக நாங்கள் கடந்து போடுறதுக்கு நாங்கள் அலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப அற்புதமான பயிற்சி. அதே போல் ஐயா அவங்க நல்ல விளக்கங்களை கொடுத்தாரு. ஆனந்த் ஐயா அதே மாதிரி நல்ல அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஜீவமணி ஐயா, நம்ம சரவணன் ஐயா, அதே மாதிரி உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. இங்கே இருந்துக்கலாம் போ அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அற்புதம். அழகான அதாவது பயிற்சி கிடையாது இது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை ஒரு கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நண்பர் அன்பர்கள் அனைவரும் இந்த இதை பயன்படுத்தி முகாமில் கலந்து கொண்டு உலக சமாதானம்ன்ற ஒரு முயற்சிக்கு நம்மளை நாம் ஆட்படுத்திட்டு அதில் மக்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த ஐயா சொல்லி கொடுக்குற இந்த ஞான புரிதல்ன்றது. அற்புதமான இது. எல்லோரும் இதை முயன்று சிந்தித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.